அண்ணா கவனிடாக்கண்ணா, முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது முக்கோணம் பிஏசியின் இரு சம வெட்டி. முத என்ன பண்ணலாம், ஒரு முக்கோணம் ஒண்ணு வரையலாண்டிக்கணும். ஒரு முக்கோணம் ரைட்டா, இதுக்கு பேர் கொடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணும், பேர் கொடுக்கணும். அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க, பிஏசியின் இரு சம வெட்டி. என்னன்னு கொடுத்துருக்காங்க, பிஏசியின் இரு சம வெட்டி. அப்ப இங்க ஏ வேணா மேல கொடுத்துக்கிறேன், புரியுதுங்களா? ஏ பி சி ஒரு கோண இருசம வெட்டி வேணும். நமக்கு என்ன வேணும், ஒரு கோண இருசம வெட்டி வேணும். ஏடி ஆனது அப்ப ஏல இருந்து தான் வரையணும். ஒரு நிமிஷம் ரைட்டா, இது என்னது, கோண இருசம வெட்டி. ஏடி ஆனது எதனுடைய இருசம வெட்டி, கோணம் ஏயினுடைய இருசம வெட்டி. இந்த கோணம் ஏவ இரு சம பாகங்களாக பிரிக்குது, புரியுதுங்களா? இதுவும் இதுவும் சமம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். டிசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். அப்படின்னா ஏசியின் நீளம் என்ன? இது என்ன தேற்றம், கோண இருசம வெட்டி தேட்டம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது, இங்க உட்புற இருசம வெட்டி என்னது, ஏடி. முக்கோணத்தோட பேர் என்ன, ஏபிசி, புரியுதா? முக்கோணம் ஏபிசியின் ஒரு கோணத்தின், எந்த கோணத்தின், கோணம் ஏயின். முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏயின் உட்புற இருசம வெட்டி ஏடியானது, புரியுதா? இதுதான் இந்த இடத்துல, ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது. அக்கோணத்தின், எந்த கோணத்தின், கோணம் ஏயின் எதிர்பக்கத்தை, எதிர்பக்கம் என்னது, பிசி. எதிர்பக்கத்தை உட்புறமாக உள்ளடக்கிய கோணத்தினை, உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். அப்ப பிசியை எப்படி பிரிச்சுக்கலாம்னா, பிடி பிளஸ் டிசி. ஆக்சுவலா இது புரியுதுங்களா? அப்ப என்ன எழுதணும் நீங்க இந்த இடத்துல, எப்படி நம்ம எழுதலாம், என்ன இரு பக்கங்களாக பிரிக்கும், அக்கோணத்தினை அடக்கிய, கோணம் ஏயினை அடக்கிய பக்கங்கள், என்னென்ன பக்கங்கள், ஏபியும் ஏசியும் ரைட்டா. ஏபி பை ஏசி ஈக்குவல் டு என்ன பக்கம், பிடி பை டிசி. எதிர்பக்கத்தினை, அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தை, கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். நல்ல மனப்பாடமா தெரியணும், ஒண்ணும் கிடையாது, ரொம்ப எளிமையான ஒண்ணுதான். ஹாஃப் பை ஹாஃப் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, ஃபுல் பை ஃபுல். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி ரைட்டா. இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏபி எவ்வளவு, 8, ஏசி தான் கேட்கிறாங்க. பிடி எவ்வளவு, 6, அடுத்தது டிசி எவ்வளவு, 3. ஏசி தானே வேணும் நமக்கு, நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன வேணும், ஏசி வேணும். ஒன்னா குறுக்கு பெருக்கல் முறையில போடலாம் நம்ம, 8 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 6 பெருக்கல் ஏசி. அடுத்து என்னது, ஏசி ஈக்குவல் டு 8 பெருக்கல் 3 டிவைடட் பை 6. இப்ப இதை அடிக்கலாமா, எப்படி அடிக்கலாம், ஒரு இங்க ரெண்டா வாய்ப்பாட்டுல 4 2 8 3 2 6, 1 3 3 1 3 3. அப்ப என்ன வருது, ஏசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். சரியா சரி இல்லையா, இப்படி ஒரு விதம் செய்யலாம் இல்லையா, நல்ல கவனி. வேற கலர்ல செய்யலாம், இது கோண இருசம வெட்டி தேற்றம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இதை எழுதிட்டு எப்படி எழுதுறீங்க, ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. என்ன வேணும், ஏசி தான் வேணும். அதனால இந்த ஏசியை இங்க கொண்டு போயிட்டானா, இது தலைகீழா வரும். 8 பை ஏசி ஈக்குவல் டு 6 பை 3. அப்ப ஏசி ஈக்குவல் டு 8 பெருக்கல் 3 பை 6, வேற ஒண்ணும் கிடையாது. இது இங்க இங்க இருக்கிறது இங்க போகுது, வகுத்தல இருக்கிறது இங்க பெருக்கலுக்கு போகுது. இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த 6 பை 3 தலைகை 3 பை 6 வரும், புரியுதா? 1 3 3 2 3 6, 1 2 2 4 2 8, புரியுது அடிக்கண்ணு? அப்ப ஏசி ஈக்குவல் டு 4, கோண இருசம வெட்டி தேற்றத்தின் படி, வேற ஒண்ணும் கிடையாது. இது 2 மார்க் ஆயிருந்தா, கோண இருசம வெட்டி தேற்றம், கோண இருசம வெட்டி தேற்றத்தின் படி அப்படின்னு எழுதிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல, 2 மார்க்கா இருந்தா. ஆனா இதுக்கு நமக்கு தேவையில்லை. அப்ப இதுல என்ன ஆன்சர் நமக்கு, 4.
நாலு சென்டிமீட்டர். இதாண்டா கண்ணா ஆன்சர். எந்த தேற்றத்தின்படி? கோண இருசம வெட்டி தேற்றத்தின்படி. ஃபுல் பை ஃபுல், ஹாஃப் பை ஹாஃப். ஏன் அவங்க என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க, எதிர்ப்பக்கம். எதிர்ப்பக்கம் எப்படி பிரிஞ்சிருக்குது? பிடி டிசின்னு. அப்ப எதனுடைய பக்கங்கள்? அடக்கிய பக்கங்கள். ஏபி ஏசி, கோணத்தினை அடக்கிய பக்கங்கள் ஏபி ஏசி. அப்ப ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. இது தெரிஞ்சிட்டா கணக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். சரியா, புரிஞ்சுதா?